அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்னென்னா தா கொக்கி. சரியா? அதாவது இந்த தா என்ற வார்த்தை வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹூக் யூஸ் பண்ணோம். அந்த ஹூக் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். சரியா? ஸோ அந்த ஹூக் தான் வந்து தா கொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், தடுக்க தா டுக்க, இந்த ஹூக் தான் தா. சரியா? தாபம் தா பாயும், தக்கப்படி தக்கப்படி, டி வரதுனால இங்கே ஆஃப் பண்ணுறோம். தரை உதடு, அதிகம் ஆதிகம், தாகம் அதிகம், அதிரசம் அதிர்ச்சி. சரி? ஆதி இர்ச்சி சி சேகுக்குது. சரியா? அதிர்ச்சி. ஓகே. அதுக்கடுத்து இந்த போதிக்க வாதிக்க கைத்தறி தீவு தீனி தீமை, இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள், தலை தலைவர் தோல்வி, இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவர் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது எழுதி பார்க்கணும். மினிமம் அது 10 times வச்சு எழுதி பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த தனிக்குறிச்சொற்கள், தடவை திட்டம் தகராறு, மேலே போட்டால் தடவை, லைனில் கீழே போட்டால் திட்டம், தா ஆறு போட்டால் தகராறு. சுருக்கங்கள் பாருங்கள், தக்கவாறு, குடிசை தொழில், தலைமுறை தலைமுறையாய். இந்த தலைமுறை தலைமுறையை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த குடிசை தொழிலாக தேவையில்லை. சரியா? இந்த தலைமுறை தலைமுறையாய் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த பேஜ் மட்டும் இது மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த தா குக்கி நீ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஏதாச்சும் டவுட்னா வாட்ஸ்அப் கேளுங்கள். தேங்க்யூ.